வணக்கம் இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ் இந்த வீடியோல ரொம்ப காமனாக நம்ம பேசுகிறப்போ பார்த்தா இப்படி தெரியுது அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்க வீட்டில் வாழமரம்லாம் கட்டியிருக்கு பாட்டெல்லாம் பாடுது பார்த்தா கல்யாணம் மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அவனை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு எப்படி சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஃப்ரம் த லுக்ஸ் ஆஃப் பை த லுக்ஸ் ஆஃப் இல்லைன்னா ஃப்ரம் த லுக் ஆஃப் பை த லுக் ஆஃப் இந்த மாதிரி ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் ஸோ எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம் இன்டர்ச்சேஞ்சிபிள் யூஸ் பண்ணலாம் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் சீம்ஸ் இட் அப்பியர்ஸ் அதை தான் நம்ம இப்படி சொல்றோம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்ககிட்ட ஒரு அனிமலை காமிச்சு இது என்ன அனிமல் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது நரி மாதிரி இருக்கு உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன அனிமல்னு தெரியல ஸோ அப்போ பார்த்தா நரி மாதிரி இருக்கு பாக்ஸ் பை த லுக் ஆஃப் இட் பாக்ஸ் பை த லுக் ஆஃப் இட் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இப்ப சில சமயங்கள நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ல இருக்கல டிஃப்ரெண்ட் கெட்டப்ல இருக்க ஆக்டரோட பேரெல்லாம் கேட்பாங்க அப்ப கூட நம்ம அவங்க பேரை சொல்லி பை த லுக் ஆஃப் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாக்கிறதுக்கு உங்க மாதிரி இருக்காங்க இவங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஸோ ஒருத்தவங்க நல்லா எல்லாம் கட்டிட்டு நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு இருந்தால் உடம்ப உடனே என்ன பார்த்தா ஏதோ கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அவருடைய அலங்காரத்தை பார்த்தா அவ ஏதோ கல்யாணத்துக்கு போற போல இருக்கு பை த லுக்ஸ் ஆஃப் ஹர் அவுட்ஃபிட் ஷீ இஸ் கோயிங் டுட்டிங் பை த லுக்ஸ் ஆஃப் ஹர் அவுட்ஃபிட் ஷீ இஸ் கோயிங் வெட்டிங்

நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தா ரொம்ப ஜென்ரலாக எதுன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் ஜென்ரலாக சொல்லிட்டு இந்த வாரம் என்னால் வீட்டுக்கு வர முடியும்னு தோணலை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்றதுக்கு ஃப்ரம் த லுக் ஆஃப் இட் ஃப்ரம் த லுக் ஆஃப் திங்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு இல்லாமல் ஃப்ரம் த லுக்ஸ் ஆஃப் திங்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கம் ஹோம் திஸ் வீக் ஃப்ரம் த லுக் ஆஃப் இட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கம் ஹோம் திஸ் வீக்

அவ கண் கண்ணு எவ்ளோ டயர்டா இருக்கா அதுல இருந்தே தெரியுது நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே நம்ம சொல்லுவோம் ஏதோ நல்ல செய்தி போல இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்க சிரிக்கிறத பார்த்தா அவங்க முகத்துல சிரிப்பா பார்த்தா ஏதோ நல்ல செய்தி வந்திருக்கா போல இருக்கு பை த லுக்ஸ் ஆஃப் தேர் ஸ்மைஸ் இல்லனா தே மஸ்ட் ஹவ் ரிசீவ் குட் நியூஸ் ஸோ இந்த வீடியோவில் நாம ஃப்ரம் த க் ஆஃப் இல்லைன்னா பை த லுக் ஆஃப் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்